தியாக பிரமத்தினுடைய பஞ்சரத்ன கிருதிகள். அது நானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், விட்டுடும் பிளீஸ். மத்தியில வந்து ஒண்ணும் பண்ண வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். ஸ்ரீ தியாக பிரம்மத்தோட பஞ்சரத்ன கிருதிகள் அவரை கவனம் பண்றதுக்கு முன்னாலேயே அந்த அஞ்சு ராகங்கள் கன ராகங்கள், நாட்டை, கவுளை, ஆரபி, வராளி, ஸ்ரீராகம், ஸ்ரீ, இந்த அஞ்சு ராகங்களும் ஏற்கனவே ஒரு முக்கிய ஸ்தானத்தை வகிச்சிருக்கு. அந்த முக்கியமான ஸ்தானத்தை வகிச்சிருக்குங்கிற ஒரு காரணத்தினாலேயே கனராகங்களுக்கு ஒரு பட்டப்பெயர். அதாவது லிட்ரலாவே எடுத்துக்கலாம், அதை சாலிட், லிட்ரலா கனம், வெயிட்டி, சாலிட், சம்ச்சுவஸ். அந்த அஞ்சு ராகங்கள் இப்போ ஜெகதானந்த காரக அப்படின்னு உங்களுக்கு உடனே ஆட்டோமேட்டிக்கா ரிஜிஸ்டர் ஆயிடுறது. முதல் கிருதி பஞ்சரத்ன கிருதியில முதல் கிருதி நாட்டை அப்படின்னு உங்களுக்கு லிசனர்ஸ்க்கு ஒரு ஒரு இமீடியட் ஒரு ஐடென்டிட்டி வந்தாச்சு, உலகம் பூரா வந்தாச்சு. அந்த அஞ்சு ராகங்களை ஜென்ரலா வீணையில கனராக பஞ்சகம் அப்படின்னு வீணையில ஒரு பத்தி மாதிரி, அது ஒரு கன்வென்ஷன், ஒரு தானமா வாசிக்கிறதுன்னு a couple of generations அப்படித்தான் இருந்திருக்கும். ரொம்ப ஏர்லியஸ்ட் ஆறு அதை வந்து கையாண்டாங்கிறது நமக்கு தெரியாது. வீணையில ஆக மொத்தம் வீண வித்வான்கள் வந்து சமீப காலத்துல அதை கொஞ்சம் ஒரு தானம்னு வாசிக்கும் போது, இன்ஃபேக்ட் அவ ராகம் தானம் பல்லவி வீணையில வாசிக்கும் போது அதுல தானம் வாசிக்காட்டாலும் கனராக பஞ்சகம்னு அலாதிய ஒரு ஐட்டமா அதை வாசிச்சிருக்கா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்படி அதை தானம் வாசிக்கும் போது அதை வச்சு நான் முதல்ல ஆரம்பிக்கிறேன் ஒரு காரணத்தோட. கனராக பஞ்சக தானம், நாட்ட, கவுள, ஆரபி, வராளி, ஸ்ரீ. ஐடென்டிட்டி தெரியும், ஆனா அந்த ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றோமே,
அதை எடுத்து பேசும்போது அதனோட அமைப்பு ஆரோகணத்துல அசெண்டிங் ஆர்டர்ல சரி காமா பாதானிசா அப்படின்னு அந்த ஏழு ஸ்வரங்களும் சம்பூர்ணமா கொடுக்கப்பட்டிருக்கு. சரிகாம அதே மாதிரி பதானீசா இது நாட்டைக்கு சரிகாம பதானீசா அதாவது ஆரோகணம் அசெண்டிங் ஆர்டர் அதுல ஏணிப்படி ஏறி மேல போகும்போது அந்த ஏழு சுரங்களும் சரிங்கிறது சக்ஷுதி ரிஷபம் காமா பா தெய்வதங்கிறது சக்ஷுதி தெய்வதம் கீழே இறங்கும் போது அவரோகணத்துல சனி பமரி இதுதான் ஆரோகணம் அவரோகணம். சோ நாட்டைக்கு வந்து ஆரோகணத்துல ஏழு சுரங்கள் அவரோகணத்துல அஞ்சு சுரங்கள் சனி பாமாரி. இந்த ராகத்தை வந்து நாங்க சொல்லும் போது இத டிஸ்கிரைப் பண்ணும் போது டெக்னிக்கலா இது சம்பூர்ண ஔடவம். சம்பூர்ணம்னா ஏழு, ஔடவம்னா அஞ்சு. மேல பொறுத்த ஏழு, கீழே வரத்த அஞ்சு. சம்பூர்ண ஔடவம். இப்போ இது எதுடைய ஜன்யம் அப்படின்னு பார்த்தா சலநாட்டான்னு ஒரு ராகம், அதோட ஜன்யம். எப்போ சலநாட்ட ஜன்யம்னு எப்ப சொல்லிட்டோமோ, சோ சலநாட்டானுடைய ஆட்டோமேட்டிக்கா சலநாட்டைக்கு ஏழு சுரங்கள் அப் அண்ட் டவுன் கன்ஃபார்ம். எந்த ராகத்தை நீங்க எடுத்துட்டு பேசினாலும் வித்வான்கள் அதை குறிப்பிட்டு சொல்லும் போது இந்த ராகத்தோட ஜன்யம்னு சொன்னா எந்த ராகத்தை குறிப்பிட்டு அதோட ஜன்யம்னு சொல்றாளோ அந்த ராகம் வந்து மேலையும் கீழையும் ஆரோகணம் அவரோகணத்துல அசென்ட் அண்ட் டிசென்ட் சம்பூர்ணம். சரிகம பதனிசா தனிதப மகரிசா ஏழு சுரங்களும் உண்டுன்னு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த நாட்டை கேட்டு 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 நமக்கு அதனுடைய ரூபம் தெரிஞ்சு போச்சு. என்ன சொன்னேன், ஏழு அஞ்சு, இதுல ஒரு வெரைட்டி இருக்கு. இன்னொரு ஜன்யம் சகம பனிசா தனி பமகா கம்பீர நாட்டியம் தான். அதாவது அது ஒரு சுத்தமான ஒரு வேல்யூ. அதோட எஃபெக்ட் பாருங்க. என்னன்னா
இந்த ரீன்னு சட்சுதரிஷ்மம் வந்ததால உங்களுக்கு பாடும் போதோ வாசிக்கும் போதோ அதுல ஒரு ஒரு அசைவ ஒரு கமக்கம் கிடைக்கிறது. இந்த கம்பீர நாட்டம் தான் அந்த ரீ இல்லாதனால இந்த கமக்க அசைவுகள் இருக்க அந்த காத வந்து உங்களுக்கு அதையும் காந்தாரத்துல கமக்கு கொடுக்க முடியாது. அதனால அந்த நீயும் வந்து ஒரு கம்பீரமா ஒரு நீ பனி சார் பனி சோ அதுல வந்து நாட்டில இதுல இது முதல்ல இத கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணலாம். இந்த சகம பண்ணிதா அவுடவ அவுடவ சரியான ஒரு வேல்யூ கிடைக்கிறதுக்கு அது என்ன பண்ண இருக்கு இந்த சதுஸ்ரீ ரிஷப ஃப்ரெட் இருக்கு. இந்த ஃப்ரெட்ல சதுஸ்ருதி ரிஷப ஃப்ரெட்ல சட்ஸ்ருதி ரிஷபத்தை நாம வந்து கையாளணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சாதாரண காந்தாரம் இருக்கே அந்த லெவலை விட கம்மி. அதுல பிடிச்சா அந்த ராக ரூபம் வந்து ஓரளவுக்கு நமக்கு ஒரு பியூரிட்டியோட கிடைக்கிறது கஷ்டம். அதே உங்களுக்கு அடுத்த ஃப்ரெட் அதாவது சதுஸ்ரீ ரிஷப ஃப்ரெட்ல அந்த சஷ்ருதி ரிஷபத்தை பிடிச்சேன்னா ஒரு கரெக்ட் வேல்யூ கிடைக்கிறது மட்டும் இல்லாம இந்த ராக தெய்வத்தையும் அங்க வந்து அந்த ரிஷபம் வந்து அந்த நல்ல அது ப்ரொபோர்ஷன் எப்படி இருக்குமோ அதோட கிடைக்கிறது. அந்த அசவோட கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அதாவது அந்தந்த ராகத்துக்கு எந்தெந்த ஃப்ரெட்ல பிடிக்கிறது எஸ்பெஷலி தானத்திலையும் அதை மெயின்டைன் பண்றதுங்கிறது கொஞ்சம் அதான் ராகத்திலேயாவது ஓரளவுக்கு முள்ள முள்ள போறதுனால மேனேஜ் பண்ணி விடலாம். தானத்துல தானம்னு வாசிக்கும் போது ஒரு தாள அமைப்பு கூடவே இருக்கு. அனந்தம்ங்கிறது தானமாச்சு அத அப்படியே சொல்லுவா
பாடும்போது தானம் பாடும்போது ஆனந்தமா இருக்கணுங்கிறதுனால அது ஆனந்தமாவும் பாடுறது உண்டு. அனந்தனம் தனம் தனம் தொந்த ஆனந்தனுங்க அனந்த. இந்த சொல்லும் போது அனந்தம் அதாவது ஆல் பர்வேசிவ், நாம சொல்றோமே ஆம்னி பிரசன்ட் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரே அந்த சம்ஸ்கிருத ஒரு தேவ பாஷன் சொல்றதுனால அந்த ஒரு ஒரு சொல்லிலேயே எல்லாம் அனுப்பிச்சு ஓங்கிற ஒரே சொல்லு, அதுல பிரணவாகாரத்தையே எல்லாம் கம்ப்ளீட்லி டு பி ஃபவுண்ட் இன் சிங்கிள் சிலபிள். அது மாதிரி இதுல அனந்தம் அப்படின்னு பாடும்போது நோம் நோம்தா நோம்தா தொம் தொம் இதெல்லாம் வரும். அது எப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு பதச்சேதமா நீங்க எடுத்துக்க தேவையில்லை, அது ஒரு மியூசிக்கல் ஃப்ரேசிங் தான் கொடுக்கணும் அவ்வளவுதானே தவிர அதுக்கான ரொம்ப லிட்டரல் அனந்தனம் தம் தனம் தம் தம். அப்புறம் மியூசிக் வரும்போது என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த ராகத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து மெலடிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல இருக்கிற ஏஸ்தட்டிக்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது இது ஓரளவுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு நாம சொல்லும் போது தோம் தோம் தம் ஆனந்த ஆனந்த அனந்த அனந்த அடிச்சு கூட செலுத்தமையோ அந்த முதல் பதம். அதனால இந்த வேல்யூஸ் நாம எடுத்து பார்க்கும்போது அத சொன்னேன். இப்ப அதை பேஸ் பண்ணி போனா இப்ப சல நாட்டை எப்படி இருக்கும், நாட்டையில இருந்து சல நாட்டைக்கு போலாம், எப்படி ஒரு கம்பீர நாட்டிலிருந்து நாட்டைக்கு போனேனோ அதே மாதிரி இப்ப நாட்டையில இருந்து சல நாட்டை, ஏன்னா சல நாட்டைங்கிறது தாயார் தகப்பனார் ஸ்தானத்துல பேரண்ட் ஸ்கேலா இருக்குது, பேரண்ட் மேலக்கத்தா சல நாட்டா. சோ முதல்ல நாட்டை கொஞ்சம் வாசிட்டு வி வில் கோ டு சல நாட்டா ஃப்ரம் நாட்டை. எந்த நாட்டில மகரி பிரயோகம் கிடையாதோ அது சில நாட்டில ஆட்டோமேட்டிக்கா மகரின்னு வந்துடணும். அதுலயும் மரி மரியன்னு பிடிச்சிருந்தா நாட்டு தான் அது. போய் நிக்கலாம்
ஸ்வரமா இருக்கிறது தான் உங்களுக்கு எல்லாமே வாய்ப்பாட்ட தான் பேஸ். அது ஸ்வரத்தை பேஸ் பண்ணி அந்த ஸ்வரம்ங்கிறது தானம்ங்கிறது ஸ்வரம். மறுபடியும் ஸ்வரமா பாடும்போது உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்வரமா வரும். ஸ்வரமா பாடும்போது ஒவ்வொரு ஸ்வரம் கமக்கத்தோட இருக்கும் இல்லைங்களே. ஒவ்வொரு சொரத்துக்கும் ரெண்டு ரெண்டு மும்முனு வேல்யூ வரும். ரொம்ப முக்கியம் அது. அதாவது அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு கரண்ட்ல நீங்க எதுல போயிருப்பேன்னு நினைக்கிறேன். வயனுக்கெல்லாம் நம்ம சேலம் பக்கத்துல அந்த ஒரு வாட்டர் ஃபால்ல ஒரு சின்ன ஒரு ரவுண்டு போட் இருக்கும். அதுல போட்ல உட்காந்து வச்சு போனா அது நேர போற போட் மாதிரி இல்ல, போட்டே ரவுண்டு. அதுல உட்காந்து அது ரவுண்ட் அடிக்கும். ஐ திங்க் மெனி ஆஃப் யூ வுட் ஹவ் ஹேட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அங்க ஸ்பெஷல் அங்கதான் உண்டு அந்த போட்டு. உங்களுக்கு குத்தாலத்துல போய் எனக்கு அந்த போட்டு ஒண்ணு அங்க கிடைக்காது. ரவுண்டா இருக்கும், அதுல உட்காந்து வச்சிருவான். ஓ, அது வந்து தானோண்ட ஆள உட்காந்த உடனே தலை சுத்துற அளவுக்கு அவ்வளவு ஒரு அதுல எஃபெக்ட் அது அவ்வளவு இருக்கதுல. இதே ஸ்வரமா பாடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிமா ரீதனி சரிதனி ஈஸி தான். ஸ்வரமா பாடுறது ஈஸி, தானமா பாடுறது கஷ்டம். சில மகாவித்வான்கள்லாம் தானம் பாடினானா அப்படியே ஹேட்ஸ் ஆஃப், நாம அப்படியே சரண்டர் ஆக வேண்டியதுதான். அது மகான்கள், அது அங்கே இருந்து ஆரம்பிக்கிறது. லிஸ்ட் நாமக்கல் நடத்தவங்க நம்ம சமீபத்தில் நாம கேட்டவாள் அங்கிருந்து ஆரம்பிச்சு நம்ம மலவராயணந்தல் நாங்க சேஷயங்கர் இவளா திரும்ப, அதாவது நாமக்கல் சேஷயங்கர் இவளா என்னன்னா அந்த தானம் எடுத்து அதை பாட ஆரம்பிச்சானே அத ஓ என்ன கம்பேரிட்டிவ்லி ஸ்வரம் இஸ் சோ ஈஸின்னு நம்ம கம்பேரிட்டிவ்லி ஸ்வரம் கஷ்டம் தான், அதனால ஸ்வரம் எல்லாம் ஈஸின்னு நினைச்சுடாதுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் தி ராகம் அண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ட்ரீட்மெண்ட். ரீதனி தரி மரீதனி தரி தோனி ரீதனி தரி தனி மரி தரி உடனே பார்த்தேன்னா ஒரு லிங்க் ஒன்னு கொடுத்துட்டே வரும். செயின்
மூச்சு நல்லா வாங்கிட்டு அந்த மூச்சினுடைய ஒரு இதுல அதே எஃபெக்ட் வந்து வீணையில கொண்டு வரணும். அப்படி நாம பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பிட் அதை மட்டும் இப்ப ஸ்டடி பண்ணிட்டு வீல் போஃபர் கொஞ்சம் கையாடுறது கொஞ்சம் ஈஸி. ஏன்னா தனிதப்பா மகரிசா அப்படின்னு கூட அந்த காங்கிறது நேரத்து மாவுட சேர்ந்து வந்துடும். மகரே 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 மாவை தொட்டா மாதிரியா இருக்க மகரே மகரின்னு கிடையாது மகரே மாமரே. அதனால வீணையில நாம என்ன பண்ண உதச்சு இந்த காவிய உதச்சு வந்துடும். அதே மாதிரி தனிதபா தனிதபா சதோதாபா மாமரி சதோதாபா மாமரி தனிதபா மாதிரி அந்த நீ வந்து ஆல்மோஸ்ட் டச்சிங் திசா கிடையாது. இது ஈஸி. நமக்கு எப்போதுமே என்னன்னா ஈஸியா ஏதாவது நம்ம கிடைச்சிட்டோம்னா நம்ம விட மாட்டோம். அது ஒரு நமக்கு ஒரு துர்க்குணம். அது எல்லாம் வித்வான்களுக்கும் உண்டு. அதாவது ஈஸி ஈஸியா எதை பாடலாம் ஈஸியா எதை வாசிக்கலாம் ஈஸியா எப்படி அப்ளாஸ் வாங்கலாம் இதெல்லாம் எங்களுடைய துர்க்குணம். அதாவது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா நான் சின்ன வயசுல இருந்து கச்சேரி கேட்டு வரேன். இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் கழவங்கிற ஒரு லெவல்ல இருக்கேன். அப்ப கழவா கச்சேரி எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நான் சின்னவனா இருக்கும்போது. அப்பல இருந்து இன்னி தேதி வரை இந்த வாசவாதி வந்த பதசரிக வாசவாதி எடுத்தாதான் உங்களுக்கு திருப்தியா இருக்கு இன்னைக்கும். ரொம்ப ஆச்சரியம் எடுத்தாதான் உங்களுக்கு ரொம்ப ஆகாரம் வரும். அதாவது அதுல பாயிண்ட் என்னன்னா வித்வான்கள் இப்போ எல்லாரையும் ஜெனரலைஸ் பண்ணி இந்த பதசரி அப்படிங்கிறான்னு கிடையாது. பல பேர் என்ன பண்ணுவா அந்த இடத்தையும் விட்டுருவா அந்த சரணத்தை எடுத்துப்பா அந்த இடத்துல இடத்துல அங்க அதாவது அந்த மத்தியம் ஒரு அழகான ஒரு இடம். பட் இங்க என்ன நமக்கு அவளுக்கு என்ன பாடி பாடி என்ன தேவைப்படுறது மேல சாரசாய் தாய் நிற்கும் போது கழிச்சுன்னு நிற்க முடியறது ஃபுல் போ போட முடியறது. அண்ட் அங்க இருந்துதான் மேல காந்தார்த்த காம கா அது காம்போஜியா இருந்தாலும் சரி சங்கராபரணமா இருந்தாலும் சரி காம பாமகாரி கசாரி கான்னு இன்னைக்கும் அது பாயிண்ட் என்னன்னா அந்த அதாவது வித்வான்கள் கோளாறு மட்டும் இல்ல என்னடா இது எனக்கு கேட்கும் போது ஷாக் அடிக்கும். இன்னும் இந்த பதசரிகா கம பாம இதுலயே இப்படி இருக்காளே அப்படின்னா எனக்கு அதை விட ஷாக்கிங் என்னன்னா உங்களை அதே லெவல்ல வச்சிருக்காங்கிறதா எனக்கு ஷாக்கிங். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இது. அவ அதே லெவல்ல இருக்கிறத பத்தி எனக்கு அஜெக்ஷனே கிடையாது. ஏன்னா அவளும் they are following a safe pattern. ஒரு சேஃப் பேட்டர்ன். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு நீ 50 வருஷமா அப்ளாஸ் கிடைச்சிருக்கிறது இன்னைக்கு கிடைக்காதா அப்படி. பட் அந்த அந்த இதுல என்ன ஆறுது ஒரு இன்னொரு சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களை எல்லாம் அதே லெவல்ல வச்சுட்டா
நீங்க இன்னும் அந்த பதத்திரிக அதே லெவல் தான் நீங்க இருக்கு. யூ ஆர் ஒன்லி கேப்பபிள் ஆஃப் திஸ் அப்படின்னு. அது என்ன ஆயிருக்குன்னா, பலது இப்ப நான் சொல்ல போறேன். அத ஒரு தானம்னு எடுத்த உடனே ஆரதி ஈஸியா போச்சு. இத என்னுடைய பாலிசி எப்போதும் அட்வைஸ் நான் எப்போ முதல்ல இருந்த ஈவன் என்னுடைய பிரசிடென்சியல் அட்ரஸ் கொடுக்கும் போது கூட கோல்டன் ஜூப்ளியில எது முடியாதோ அதை ட்ரை பண்ணுங்கோ. திஸ் வாஸ் மை, அதை திரும்ப 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 நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், எது முடியாதோ அதை ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சதே ட்ரை பண்ண பதத்திரிக்க அதையே வச்சுட்டு இருந்தா அப்புறம் என்ன? We have to, we have to educate ourselves and in the person. You see, இந்த எஜுகேட்டிங் ஒன் செல்ஃப்ங்கிறது எப்ப வருது? ஒன்லி வென் யூ கோ டீப்பர் அண்ட் டீப்பர். We are sure of this, அப்படின்னா அதையே திரும்ப திரும்ப இட் பிகம்ஸ் எ கிளிஷே, அதாவது ஸ்டீரியோடைப். இல்ல கஷ்டமா என்ன பண்ணலாம்னா, சரி ஆரபி ஈஸி, ஏன் தேவகாந்தாரின்னு ஒரு ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து வாசிக்கலாமே, தானமா வாசிக்கலாமே, அது பாருங்க. அதுல என்னன்னா, அதுலதான் உங்களுக்கு சிரமம் வரும். இந்த ஆரபி சும்மா கேக் சாப்பிடுற மாதிரி இருக்கு. அதாவது சால இருந்து தனிதா தால நிக்கிறோம், பால நிக்கிறோம், மால நிக்கிறோம், ஈஸி. இது எஃபெக்ட் என்ன பண்றோம்? இருக்கு தானத்துல கொண்டு வரணும். இத தானத்துல அங்க அந்த கான் இருக்க அந்த இடம் தான் உயிரவாங்க. ஆரபியில தம்பட்டான் டிட்டட்டான் டிட்டட்டான் அழகா போயிட்டோம், ஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டோம். இதுல ஸ்லைட் பண்ண நடக்காது விஷயம். ஆரபில சரிமா பதஹா தஹா தானிதா தானிதா தேவகாந்தாரிக்கு ரொம்ப உயிர் நாடி. தானிதா தானிதோ நிதா பாமாதா நிதா தானிதோ தானிதரி தானிதோரி தானிதா தானிதோ நிதப ஆனனம் நமுதனமுதனோ ஆனனமுதனோ
ஆரபி வராளி. அந்த வராளியில நம்ம அடிக்கடி அதுவும் நிறைய கேக்குறோம். வராளி காந்தாரமே ஒரு அலாதி, அந்த ரீலிய அந்த சுத்த ரிஷம எங்க பிடிக்கிறோமோ அந்த ஸ்தானத்திலேயே காதை பிடிக்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த வராளியினுடைய ஒரு அந்த காந்தாரம் கிடைக்கும். இத சதுஸ்ரீ ரிஷபத்துல கானு பிடிச்சோம்னு வச்சுங்கோ, தூக்கிடும். வேல்யூ ஏறி போயிடும். அந்த காந்தாரம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஒரு தோடியில இதுல வரக்கூடிய காந்தாரம். அந்த காந்தாரம் பாருங்க,
தூக்கி இருக்கும் தூக்கி இருக்கிறக்கா. வராளிகா அதே இது மேல தாரசாயில அங்க பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ரீ ரீய தொட்டாப்புலயே அந்த கா பேசணும். இப்போ இந்த வராளியில இருந்து சுபபந்து வராளி, அதாவது நாம வராளி அடிக்கடி கேட்கிறோம், அடிக்கடி கையாளுறோம், அடிக்கடி வாசிக்கிறோம், அடிக்கடி பாடுறோம். இந்த காந்தாரம் வேலைய வேற எங்கேயோ படுத்த பாருங்க. அந்த ஒரு மூச்சிலேயே வீணையில பையன் நாம என்னத்தை பண்ண முடியும்.
வச்சு பிராக்டிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணோம்னா நல்லா மூச்சு வாங்கிட்டோம் வச்சுக்கலாம். இந்த ஒரு மூச்சு வாங்கினதா இங்க நிறைய மீட்டை தான் வரணும். சோ வாய்ஸ் இஸ் சுப்ரீம், அதை எல்லாரும் ஒத்துண்டு தான் ஆகணும். வாய்ஸ் சிலது வீக் வாய்ஸ் இருக்கும், சிலது ஸ்ட்ராங் வாய்ஸ் இருக்கும், சிலது பேஸ் வாய்ஸ் இருக்கும், சிலது கீச்சுன்னு என்னவோ பாடிட்டு இருக்கும், சிலது சுதியிலேயே சேராம முழுக்க கச்சேரி நடத்திட்டு இருக்கும், அதுக்கும் ஜேஜன் கூட்டம் வரும், அது வேற விஷயம். அதாவது நான் சொல்றது என்னன்னா, இப்ப நாம அதை பத்தி பேசல, டிஃபெக்ட் பிளமிஷன் அது டிஃபரண்ட் கிரேட்ஸ் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஒருத்தர் பிளமிஷ் வந்து இவ்வளவு இருந்தா ஒருத்தர்கிட்ட பிரிச்சா இருக்க, பட் பிளமிஷ் எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லைங்க. பட் நவ் இப்ப நாம என்ன பண்றோம், இந்த வாய்ஸ் சுப்ரீம்ங்கிறத எடுத்து பேசணும்னா எல்லாம் கணக்கச்சி தான் அமைஞ்சிருந்ததுன்னு வச்சுங்க, அந்த வாய்ஸ் கேடு கிடையாது. நவ் வீண ஒரு வாத்தியத்தை வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் போய் உட்காரலாமே, அப்ப கொஞ்சம் வழி விடுப்பா, நான் கொஞ்சம் பக்கத்துல உட்காடுறேன். ஏதாவது வாத்தியத்தை நினைச்சுட்டு ஏதோ வீணையில இதெல்லாம் சாத்தியம் இல்லாம சாத்தியம் இல்லையே நினைக்காதீங்க. இட் இஸ் பாசிபிள். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் என்னன்னா, நம்ம ரொம்ப நம்ம வீணை நாம கையாடுற வேலையை நிஜமாவே சத்தியமா என்னையும் சேர்த்து சொல்றேன், நாம என்ன பண்றோம் சில சமயம் நமக்கு சிலதெல்லாம் முடியலன்னா சில சமயம் இந்த வாக்கியத்திலேயே அவ்வளவுதான் அப்படின்னு விடணும். அதாவது ரெஃப்யூஜ் எடுத்துக்கிறோம், இந்த வாக்கியம் அப்படின்னு ரெஃப்யூஜ் எடுத்துடுறோம், ஷெல்டர் அடைஞ்சிடுறோம். பட் அந்த வாக்கியத்துல பொட்டன்சியல்னு எடுத்துட்டு பேசணும்னா அதுல என்னென்னவோ இருக்கு. நாம எந்த அளவுக்கு நாம எடுக்கிறோங்கிறது நம்ம பொறுத்த. இப்போ எனக்கு இப்ப 60 ஆக போகுது. இப்ப வீணையில நான் வந்து எல்லாத்தையும் இதுல என்னெல்லாம் பாசிபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டேன்னு நான் ஏதோ பிரமாதமா பண்ணிட்டேன்னு நீங்க நினைச்சேன்னா, ஐ ஒன்லி ஹாஃப் வே த்ரூ, பாதி தான் வந்திருக்கேன். ஏன்னா அது என்ன பண்றது, இன்னும் வேலை வாங்குறது. நீ இன்னும் 5 வருஷம் இருக்க போறியா, இன்னும் உழை. இன்னும் 10 வருஷம் இருக்க போறியா, இன்னும் டேஞ்சர். அப்ப இன்னும் 10 வருஷம் டபுளா உழைக்கணும். அதாவது பொட்டன்சியல் அது பாட்டுக்கு அப்படி குடிச்சாதான் அந்த தானத்துக்கு வேண்டிய ஒரு அந்த அழுத்தம் ஸ்ரீராகம். இப்போ இது அடிக்கடி கேட்கிறோம் ஸ்ரீராகம். அடிக்கடி நாம கேக்குறது மத்தியமாவதி, ஆல்மோஸ்ட் வைண்டிங் பீஸ் வில் ஐதர் பீ இன் ஷூரிட்டி ஆர் மத்தியமாவதி. ஸ்ரீராகம், இந்த ஸ்ரீராகத்துல வாசிக்கும்போதே கிடையாது.
ஆனா எப்ப நம்ம கைக்கு இந்த வாத்தியம் கிடைச்சிருக்கோ ரொம்ப புண்ணியம் பண்றோம். இந்த கையில இந்த வாத்தியம், அதனால மத்த வாத்தியத்தை நான் எடை கம்மியா போடுறேன்னு இல்லை, என்ன இருந்தாலும் அம்பாள் கையில நாம அப்படியே நாம பூஜை பண்ற அறையில அம்பாள் கையில இருக்கிற வாத்தியம் நம்ம கையில கிடைச்சிருக்குன்னா ஒண்ணுல ரதிக்கிறேன்னா வந்து உட்கார்ந்துருக்கான் அவன் வீணை கையாடுற லெவலுக்கு கோட்டு வாத்தியத்தை, அதாவது கோட்டு வாத்தியம் ஆண்டவர்கள் கோட்டு வாத்தியத்தை வீணையா கையாடுறான், அதாவது தொட்டரெல்லாம் ஃப்ரெட் இருக்கிற மாதிரி இருக்கு, அவன் ஃப்ரெட் தேவையில்லைங்கிற அளவுக்கு அந்த ஃப்ரெட் தானே இங்கதானே இருக்கு, அதோட அனாயத்தம். அது எதுக்கா சொல்ல வந்தேன், இந்த வாத்தியங்கள்லாம் நம்ம கையில வந்து வாய்ச்சிருக்கு, நமக்கு ஒரு வாய்ப்புன்னு கொடுப்பன திடீர்னு நினைச்சிட்டு நாம வீணா இன்னைக்கு பிராக்டிஸ் பண்ணி பிரமாதமா வந்தோம்னா முடியாது, ஏதாவது ஓரளவுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இருக்கணும். நான் மறுபடியும் ஆஃப் ட்ராக்கா ஏதோ சொல்றேன்னு நினைச்சுக்காதுங்க, இன்னைக்கு காலையில படிக்கும் போது பர்டினெண்டா இருக்கிறதுனால சொல்றேன், தாத்தா பேரன் அப்படின்னு ஒருத்தர் எழுதும் போது தாத்தாவையும் பேரனையும் லிங்க் பண்ணி இன்னைக்கு கிளம்புற ஒரு பேப்பர்ல எழுதியிருக்க, ரவிகிரண் நாராயணங்க ரவிகிரண் மத்தியில பெத்த தகப்பனார விட்டுட்டார், மகாமேத மகாவித்வான், அதாவது உங்களுக்கு எல்லாம் என்னன்னா இப்போ கச்சேரி பண்ணி பாப்புலர் ஆனாதான் உடனே பேப்பர் எழுதுறாங்கிறது அதை மறந்துடுங்க, பேப்பர் ஒண்ணுமே எழுதாம யாருமே கேட்காம மகாவித்வா இவர் நரசிம்மன் அவருடைய ரவிகிரனுடைய அப்பா மகாவித்வான், சாதாரண வித்வான் இல்ல, ஏன்னா நாராயணங்கிறது ஃபேமஸ் பாப்புலர் அந்த காலத்துல பாப்புலரா இருந்தார் சந்தேகம் கிடையாது, ஏன்னா எவ்வளவு பேர் இருந்தா கோட்டுவாதியத்துல அப்போ வீணையிலேயே மூணு பேர் தானே சார், வீணையிலேயே தமிழ்நாடு நீங்க தமிழ்நாடுன்னு நம்ம அப்போ நீங்க வெங்கட்ராமநாதா சங்கமேஸ்வர சாஸ்திரி இதெல்லாம் எடுத்துக்க லிஸ்ட்ல எடுத்துக்க கூடாது, ஏன்னா தே பிலாங் டு விஜயநகரம் அந்த சைடு பித்தாபுரம், ஐ எம் டாக்கிங் அபவுட் தமிழ்நாடு, அவளையும் அனாவசியமா இந்த லிஸ்ட்ல என்னுடைய லிஸ்ட்ல எழுதாதீங்க, இங்க இருக்கிற நான் கேட்ட லிஸ்ட்ல நான் எடுத்து பார்த்தா அப்ப இருந்த லிஸ்ட்ல டக்குன்னு உங்களுக்கு வீண வித்வான்கள் யாரு அப்படின்னா உடனே ஆறு டக்குன்னு அப்படியே கச்சேரி பண்றவா ஆத்துல தன்னுடைய சுவானுபூதியா தன்னுடைய ஒரு ஒரு உற்சாகத்துக்கு தன்னுடைய ஒரு ஒரு லெவல் ஆஃப் வாட்சினை ஒரு பிளிஸ்ஃபுல் ஒரு அப்ரிசியேஷனுக்கு வாசிட்டு இருந்தவா தனம்மா கச்சேரி பண்ணான்னு கிடையாது, கச்சேரி யாரு பண்ணா, ஏன்னா கச்சேரி பண்ணாதான் ஓரளவுக்கு இப்ப ரவிகரன் கோட்டு வாத்தியம் இன்னைக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு பாப்புலாரிட்டி வந்துருத்தே அதுக்கு எப்படி, பிகாஸ் தெர் இஸ் ஒன் யங் மேன் பர்ஃபார்மிங் ஆன் இட் பப்ளிக்லி, அப்படி அந்த டைத்துல பப்ளிக்கா எவ்வளவு பேர் வீணா வாச்சா அப்படின்னா உங்களுக்கு லிஸ்ட் இஸ் வெரி கம்மி, காரைக்குடி பிரதர்ஸ் தேசமங்கல சுப்பிரமணியர் சேரமாதேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் இன்னும் தேடி தேடி பிராண்டி பிராண்டி எங்கேயாவது பார்த்தா ஒன்னோ ரெண்ட கிடைச்சா ஆச்சரியம், அந்த இதுல இருந்து உங்களுக்கு கல்யாண கிருஷ்ண பாகதூர் அவருடைய இது தே பிலாங் டு கேரளா, அவளும் இங்க வந்து அதாவது இந்த கல்யாண கிருஷ்ண அவரை சொல்லல அவருடைய அவருடைய மாமா அவரோட தாத்தா அவளர் அந்த காலத்துல வந்து ரேரா வந்து கச்சேரி பண்ணிருக்க, ஆனா இங்க வந்து பாப்புலரா இருந்தவ யாரு வீணையில என்ன இவாதான், இங்கே இருந்து கச்சேரி பண்ண மாதிரின்னா அவளுக்கு எவ்வளவு கச்சேரி நடந்ததுன்னா சொல்பம் தான், அப்படி வீணைக்கே சொல்பம் வித்வான்கள் இருந்து சொல்ப கச்சேரி நடந்திருக்கிற டைத்துல கோட்டுவாதிக்கு அவ்வளவு இருக்கும் பார்த்தேன்னா ஒன்னோ ரெண்டோ தான், அந்த அப்பவே பூதலூர் அவளுடைய அப்பா நரசிம்மனுடைய அப்பா நாராயண, சோ எதுக்கா சொல்ல வந்தேன், அந்த ஒரு வம்சத்தை காப்பாத்தினவர் நம்ம நரசிம்மன் கோட்டுவாதிய பரம்பரை, இதெல்லாம் பரம்பரையா வருது, எனக்கு பரம்பரை கிடையாது, எங்க அப்பா வீண மகாவித்வான் எங்க தாத்தா வீண மகாவித்வான் கிடையாது, எங்க அண்ணா வித்வான் நான் வித்வான், எங்க அப்பா அட்வொகேட் சங்கீதம் பிடிக்கும், எங்க தாத்தா அவர் ஒரு ஸ்காலர் ஹி வாஸ் அவர் எஜுகேஷனிஸ்ட், அவர் தாத்தாக்கு தாத்தா ஏதோ கம்போசர் விட்டபுரா விட்டபுரா தொட்டக்குறேன் சொல்ற மாதிரி ஏதோ மிஸ்ஸிங் மத்தியில மிஸ்ஸிங் இதெல்லாம் இருந்திருக்கு, ஜெனரேஷன் கேப் எல்லாம் இருந்திருக்கு, ஏதோ வந்திருக்குன்னு வேணா வேணா சொல்லிக்கலாம், பேப்பர்ல போடுறதுக்கு நல்லா இருக்கும்,
பட் அந்த தாத்தாக்கு தாத்தா என்ன காம்போசிஷன் பண்றாருன்னா எனக்கு சத்தமே எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்கார், ஸ்ரீவாஞ்சிய ராமச்சந்திரியார். அவர் என்ன பார்க்கும் போதெல்லாம், சந்திரு சார் உங்க எள்ளு தாத்தா அவருடைய காம்போசிஷன் உங்ககிட்ட இருக்கணும், நான் பாரு உங்களுக்கு இதுவரை கிட்ட சொல்லி 20 ரூபா சொல்றேன், இன்னி தேதி வர சொன்ன வார்த்தை காப்பாத்தல. இதே மேடையில வந்த போது கூட இதே இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ்ல அவர் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார் திமநந்திர பல்லவி. அதை பத்தி எல்லாம் நான் தலைமை தாங்கினேன். அப்பவும் என்ன சந்திரு சார் உங்ககிட்ட தான் இருக்கணும் அது அப்படின்னார். அப்படியே சொல்லிட்டு அப்புறம் அவர் அவருக்கு நானே போயிடுவேன், அது வேற விஷயம். எதுக்காக சொல்ல வந்தேன், இங்க லிங்க் இருக்கு, இவாளுக்கலாம் பரம்பரை லிங்க். அந்த கோட்டவாத்தியம் பரம்பரை லிங்க நீ காலம்பரை நான் அதை படிக்கும் போது என்னடா இது, இந்த தகப்பனார் நரசிம்மன் ஒருத்தர் இருக்கார், கோட்டவாத்திய வித்வான், அவர் உழைச்ச வித்வான், இதெல்லாம் சும்மா ஒண்ணு ஏதோ உழைக்காட்ட வந்துடாது. அவர் எங்க காத்துல வந்து ஒரு நாள் வாசிச்சிருக்காரு, அது இன்னும் பிரிய என்னுடைய இட்ஸ் தேர் இன் மை மைண்ட். அண்ட் ஸ்காலர்லி வித்வான், நாட் ஜஸ்ட் இப்ப ரெண்டு கட்டா வித்வனா இருந்தா மன்னிக்கணும், நான் வந்து ஐ வோன்ட் வேஸ்ட் மை டைம். ஸ்காலர்லி விஷயம் தெரிஞ்சவா ஆராய், அந்த மாதிரி இருக்க ஒரு அப்பா இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ரவிக்கிறன் ஒரு பிள்ளை பிறக்கிறான். அதாவது தாத்தா மட்டும் இல்ல, தாத்தா அந்த தாத்தாக்கு ஏத்த ஒரு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஏத்த ஒரு பிள்ளை, அந்த மாதிரி லிங்க் வருது. எதுக்கா சொல்லுவேன், அப்பேற்பட்ட ஒரு கோட்டுவாத்தியத்தையே வீணா மாதிரி கையாளும் போது ஒரு மேண்டலின்னு ஒருத்தன் வாசிக்கிறான், அவனும் என்ன பண்றான், வீண மாதிரி அவன் அதுல ஜமக்கங்கள்லாம் கொடுக்கறான் மேண்டலின்ல. அச்சி இதெல்லாம் நாம அவசியம் இதெல்லாம் நன்னா மனசார நாம அத ஒத்துண்டு ரசிச்சுண்டு அவளை நன்னா நம்ம க்ஷேமமா இருந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய ஒரு இவாளாத ஜீஸ். நவ் அப்படி இருக்கும்போது நாம வீணைய போய் கிட்டார் மாதிரி ஏன் வாசிக்கணும், மேண்டலின் மாதிரி ஏன் வாசிக்கணும். வீணேன்னு ஒண்ணு இருக்கு, அதனால நாம என்ன பண்ணணும், மேண்டலின் மாதிரி மட்டும் இல்ல கிட்டார் மாதிரி மட்டும் இல்ல, ஓக்கலுக்கே நாம பக்கத்துல வந்து கொஞ்சம் இடம் கொஞ்சம் ஒதுக்கு, நான் கொஞ்சம் வீணைக்கு அந்த ஸ்தானம் அப்படின்னு. ஏன்னா இதெல்லாம் அதுல பாசிபிள், அதுக்காக சொல்றேன். இப்போ அடுத்தது என்ன எடுத்துட்டேன், ஸ்ரீராகம், அதுல மணிரங்கு, அதாவது நம்ம அடிக்கடி வாசிக்காத ராகங்கள், அப்படி நாம எடுத்துட்டு ஆத்துல பிராக்டிஸ் பண்ணலாம். அதாவது நான் பேசினதுக்கு லிங்க் கொடுக்குறேன், நாம வீட்டுல சாதனம் பண்ணும் போது நம்ம அடிக்கடி வாசிக்கிற ராகத்தையே வாசிட்டு நாம ஒரு திருப்தி, அதுல ஒரு சந்தோஷம், அது என்னைக்கு திருப்தி உண்டு இல்லைங்களா. பட் கஷ்டமா நாம சில இதை ட்ரை பண்ணும் போது முதல்ல கொஞ்சம் நிரட்டலா இருக்கும், அப்புறம் அதுவே போக போக என்ன இவ்வளவு ஈஸியா. மணிரங்கு எடுத்து பாருங்க, என்ன அழகான ராகம் தானத்துக்கு, ஒரு பிரயோகம் தான் ஒண்ணுதான் முடிச்சேன் இப்போ, அத மணிரங்கு வந்து உட்கார்ந்தாச்சு. இத இப்ப யோசிச்சு பாருங்க, வாசிக்கிற என்னுடைய சகவித்வாங்கள் எல்லாருமே யோசிச்சு பார்க்கும் போது ஐயோ என்னடா அது இவ்வளவு நாளா இதை ஒப்பிட்டோம் அப்படின்னு தான் தோணும். தனம் 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 தோமுதம் இந்த பிரயோகமே நேச்சுரலி ஸ்ரீராஜத்துல கிடையாது. கரி ரே நம் தம் இதே மாதிரி இதை விட அன்னைக்கு இந்த கச்சேரியை நாங்க வாசிக்கும் போது அசாதகி வாசிச்சேன். இதெல்லாம் கூட நம்ம ரேரா என்ன பண்றோம், கிருதி வாசிக்கும் போது ராகம் மட்டும் வாசி விட்டுறோம். இது என்ன பண்ணணும், தானமா எடுத்துக்கணும். அந்த இடத்துலயே
சரி அங்கே பாருங்க தானத்தினுடைய ஒரு அமைப்பு அப்படி குண்டு குண்டு குண்டா உட்காந்து வச்சிடணும். நாம ஒல்லியா இருந்தாலும் அது குண்டா வச்சிடணும். நான் ஏற்கனவே நான் குண்டா இருக்கேன், அது வேற பாயிண்ட். என்னுடைய சொந்த அப்ரோச் ஐ ட்ரை டு சிங் த்ரூ தி வீணா அப்படின்னு அடிக்கடி நான் சொல்றது. அதாவது இதை வந்து பெருமையோட சொல்றது இல்ல, அந்த ஒரு பாலிசியை ஃபாலோ பண்றேன். என்ன பாலிசி? வீணைக்கு பல பாலிசிகள் உண்டு, எப்படி கையாளலாம்னு பல, அந்தந்த ரீஜனுக்கு தக்கபடி, அவ குருமார்கள் அவளுக்கு சொல்லி தந்தபடி, அவளுக்கு மனசு போனபடி கையாளுறது, இதெல்லாம் பொறுத்திருக்கு. இதெல்லாம் டிபெண்ட் பண்ணிருக்கு அவ கையாளுறது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்ல? இப்ப ஒண்ணும் இல்ல, வீண டெமான்ஸ்ட்ரேஷன் தானம் அப்படின்னு ஒரு படிச்ச உடனே ஒரு ஃப்ரெண்டு என்ன கேட்டார், ஏன் சார் இந்த மாதிரி வீண தானம் டெமான்ஸ்ட்ரேஷன் போட்டிருக்கேன், சக்கரத்தானம் வாசிக்க போறேன்னா? இதெல்லாம் நீ புஸ்தத்துல பாத்தீங்கன்னா சக்கரத்தானம் வீணல இந்த தானம் அந்த தானம்னு இருக்கு, அதுல சக்கரத்தானம்னு ஒண்ணு. அதாவது அதுல சில பேர் வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணி சக்கரத்தானத்தை வந்து திருசாயி மூணு சாயி நாலு சாய், அதாவது வீணில இங்க அங்க எங்க வீணில இல்லாத இடத்துல அந்த சக்கரத்தானம் இப்படி எல்லாம் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்லாம் நீங்க நல்லா பாக்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதாவது 10 மணி நேரம் விடாம சக்கரத்தானம் அப்படி எல்லாம் இருக்கும். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதியிருக்கா, அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணி இத சக்கரத்தானம் வாசிக்க போறேன். இங்க என்னுடைய அப்ரோச்ல ஆண்டவன வோக்கல்ல என்னெல்லாம் சாத்தியமோ அத நம்ம சிரம சாத்தியத்தோட இதுல சிரமமா இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாத்தியப்படுத்தலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது சக்கரத்தானம் பண்ண எனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும். அதாவது இந்த ரைட் ஹேண்ட் எத்தனைக்கு எத்தனை போட்டிங்க பண்றோமோ அத்தனைக்கு எத்தனை லெப்ட் ஹேண்டுக்கு வேலை கிடையாது, அத்தனைக்கு அத்தனை ராகத்துக்கு வேலை கிடையாது, அத்தனைக்கு அத்தனை ராகத்துல இருக்கக்கூடிய கணக்கங்களுக்கு வேலை கிடையாது, அத்தனைக்கு அத்தனை மியூட்டிலேஷன் அவ்வளவுதான். இந்த லெப்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன கேட்டா கம்மியா இதெல்லாம் கம்ப்ளீட்டா மூடிடுறோம், க்ளோஸ் டவுன் பண்ணிடுறோம்.
பவர் ஷட் டவுன். இங்க இது ஒர்க் பண்றது, இது ஒர்க் பண்ணிட்டேன்னா அதனால நான் அது சாதக பலம், அதை ஒத்துக்கணும். பிளஸ் பாயிண்ட் எப்போதும் ஒத்துண்டே போனோம், நீங்க மைனஸ் மட்டும் சொல்லிட்டு இருந்தா போறாது. அதுக்கு என்ன பண்றாங்க, சின்ன வயசுல இருந்து கிடைக்க கிடைக்கிறது கிடைக்கிறது, இது நமக்கு வீணைக்கு நம்ம தேவையே இல்லைன்னு என்னுடைய அபிப்பிராயம். நம்ம சங்கீதத்துக்கு தேவையில்லை. இப்போ தானம்ங்கிறோம், அவன் தர நான் என்ன பண்றான் பாடுவான் நார்த்துல, அவ தர நான் பாடும்போது நான் கேட்டேன் பாடுவான், இப்படி பாடுவா ஓக்கல்ல, ஓக்கல்ல இதுல ஸ்பெஷலிஸ்டாவா, அதாவது நாம் இன்னைக்காவது இந்த ஸ்பீட்ல எல்லாம் பாடுறோமோ, அவ ராகம் அதுக்கு வந்து ஒத்து போறது. அவளுக்கு ஆனந்த வைரவி எங்க இருக்கு, சாதரி எங்க இருக்கு, எதுகுல காம்போஜி எங்க இருக்கு, அவளுக்கு ஒரு பீம் பிளாஸா பாக்கியஸ்ரீயா இதா இருக்கட்டும், நம்ம கீர்வாணி எடுத்தா அதுதானே பண்றாவா, நம்ம கீர்வாணி எடுத்தா அதுதானே பண்ணிட்டு இருக்க. சோ அது மாதிரி வீணையில இது ஒரு பிராக்டிஸ், எப்படி கடைசியில ஒரு கத்துன்னு கத்து வாசிக்கும் போது துருத்துன்னு வாசிக்க அதை ஸ்பீடு பண்றாலோ, அது மாதிரி இது வீணையில இது மீட்டலுக்கு பிரமாதம், இது உழைச்சி இது சாதகம் பண்ணி லெப்ட் ஹேண்ட் ஆத்திரிக்க கம்ப்ளீட். அப்ப இந்த லெப்ட் ஹேண்ட வச்சுட்டா நம்ம ஓக்கலுக்கு ஈக்குவலா வர முடியும். ரைட் ஹேண்ட எத்தனை கத்தனுக்கு நம்ம குறைக்கிறோமோ, எத்தனை கத்தனுக்கு லெப்ட் ஹேண்டுக்கு நம்ம ஒர்க் கொடுக்கிறோமோ, அத்தனை கத்தனை ஓக்கலுக்கு ஈக்குவலா நம்ம வர முடியும். சோ இதெல்லாம் ஓரளவுக்கு சில ரீஜன்ஸ்ல என்ன பண்றா, அவளோட அப்ரோச் அப்படி இருந்திருக்கு அந்த டயத்துல. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம். இந்த டயத்துல 1985ல சக்கரத்தானம் வாசிக்கிறவா எங்க இருக்கான்னா கடப்பாடாங்கிறது துர்லபம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இல்ல. அப்ப அந்த ராஜாங்கம் அந்த தர்பாரு இல்ல ஜமீன்தாரு, அந்த ஜமீன்தாருக்கு சக்கரத்தான வாசாலும் புத்தியில ஏறும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம். அவனுக்கு நன்னா இருக்கு, அசாய தெரியாது வாண்டவே வாண்டானு, சக்கரத்தான வாசிய வீணை எடுத்துனா வீணை கொண்டு வந்தாலே கமான் நடக்கட்டும் அது மாதிரிதான் இருந்திருக்கு. We have to accept அந்த மாதிரி அந்த டைத்துல கமாண்ட் பண்ணி டிமாண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு மானியம் எழுதி கொடுத்துருவான் அந்த சக்கரத்தானத்துக்குன்னு. அவன் அழகா என்னன்னோ பிளான் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஆகிரி வாசிக்கணும்னு, அதெல்லாம் வாண்டா அந்த சக்கரதானம் தான் வாசி, உனக்கு வீடு வேணுமா சொல்லு சக்கரத்தான வாசி, ஆகிரி நீ வீட்டுல வாசிப்ப எனக்கு வாண்டாம் ஆகிரி அப்படின்னு டர்பன் வச்சுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும். எதுக்கா சொல்ல வந்தேன், இந்த காலத்துல நீ தேடி பாருங்க சக்கரத்தானம் கிடைக்குமாங்கிறது பாயிண்ட் நீங்க, ஏன்னா அந்த மாதிரி யாரும் வாசிக்கிறதா ரிப்போர்ட்டே இல்ல, சாதம் பண்றதும் ரிப்போர்ட் இல்ல. இதெல்லாம் ஓரளவுக்கு மியூசிக்கல் ஹிஸ்டரின்னு நம்ம புத்தகத்துல படிக்கும் போது ஏதோ ஒரு சாப்டரா ஏதோ இதெல்லாம் வரதே தவிர, கொட்டேஷனா வரதே தவிர, இன்னைக்கு ஒரு கமர்ஷியல் சக்கரத்தான இன்னைக்கு நான் இதா யாரும் பண்றதா எனக்கு தெரியல, இருந்தா சொல்லுங்க நான் அவசியம் கேக்குறேன். சோ இப்போ இந்த தானத்துக்கு இம்பார்ட்டன்ட் சொல்ல வந்தேன் பாருங்க, அது ஓக்கலா இருந்தாலும் வீணையா இருந்தாலும் நமக்கு நமக்கு ஓக்கலன்னா அம்சங்கள் நம் தம் த நம் த நம் தம் த நம் த, இது ரொம்ப முக்கியம். 1 2 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 3 ரொம்ப முக்கியமான வேல்யூஸ் இது தானத்துக்கு. 1 2 1 2 3 1 2 3 1 2 1 2 3 1 2 3 மொத்தம் 8. 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 னு கிடையாது. நம் த நம் தம் நம் தட்ட நம் தம் நம் தட்ட நம் தம் நம் கிடையாது. தானத்துக்கே உயிர், இது ஆடியன்ஸ்க்கு சொல்றேன் ரசிகாலுக்கு சொல்றேன். அது பாரு இந்த அசாகர்ல வாசிக்கும் போது இதே எல்லாத்துலயும் வரும். அதாவது அனந்தம் ஆனந்த அனந்த, அதான் அந்த தீர்க்கமா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி அதுக்கு தக்கப்படி நாம வந்து இதே ஒரு டிஃபிகல்ட் ராகம்னு ஒன்னு எடுத்துக்கலாம். வீணையிலேயே ரொம்ப டிஃபிகல்ட் எது,
அப்படின்னு தானம் வாசிக்கிறதுல எது சார் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் எடுத்துனோம்னா, எதுக்குள்ள காம்போஜன்னு ஒண்ணு இருக்கு, அது ராகமா பாடுறதே டிஃபிகல்ட், ராகமா அதை கையாடுறதே டிஃபிகல்ட், அத தானமா வாசிக்கிறதுன்னா பிச்சு வாங்கிடும். அதை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங். அதாவது இதெல்லாம் செல்ஃப் அனாலிசிஸ்க்கு நான் பண்றேன் இப்போ, அதாவது உங்களுக்கு நான் சொல்ற மாதிரி சொல்லி நான் என்னையே டெஸ்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். உங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லி என்னையே டெஸ்ட் பண்ணிக்கிற கட்டம் இது, ஆசிட் டெஸ்ட் தான். அதாவது ஒரு எதுக்குல காம்போஜில ஒரு ஒரு தானம் வாசிக்கிறது, இல்ல ஆகிரியில தானம் வாசிக்கிறது, இதெல்லாம் தான் நாம ஒரு ஒரு வயசுக்கு நாம எப்ப ஒரு 50 தாண்டி வீண ஒரு 30 வருஷமா கையாடுறோம், 40 வருஷமா கையாடுறோம், இப்பதான் நாம இதெல்லாம் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஒரு பக்குவம். இத அந்த இத சத்தியமா சத்தியம் பண்ணி சொல்றேன், இத பிளான் பண்ணிட்டு நான் வரல, சத்தியம் இந்த இடத்துல இப்படி ஆரம்பிக்கணும்னு சத்தியமா பிளான் பண்ணி வரல. ஆனா மனசுல என்னன்னா, ஆண்டவனே தொட்ட உடனே எதுக்குள்ள காம்போஜின் வரணுமே, ஃபியூ நோட்ஸ் தான் பிடிக்கணும், அதுல இந்த ராகம்னு தெரிஞ்சிடணும், இதுதான் இதான் இது ரொம்ப மெயின், ரொம்ப முக்கியம். அதாவது என்ன ராகம்னு ஒரு சஸ்பென்ஸே இருக்கக்கூடாது, அது எடுத்த உடனேயே அது என்ன ராகம்னு இது பாருங்க. இன்னும் இது வந்து எதுக்குள்ள காம்போஜிக்கு தான் இந்த வேல்யூ, இதே காம்போஜிக்கு கிடையாது. ரசிகர்களுக்கு முக்கியமா Thank you.
இருக்க முக்கியமான இடங்கள் எதுக்குல கம்போஜில இதுக்கு ஈக்குவல் வேல்யூ ஒரு விசேஷ அங்கம் இது சரி மாமா என்ன பண்றோம் சாரிமாடிக்க முடியாது இப்போ கடைசியா இந்த தர்பார் அத எடுத்துக்கலாம் இப்போ இதுல கஷ்டமான இந்த நாயக்கிங்கிறத எடுத்துட்டோம்னு என்ன அதுல
கையாளும் போது ஒரு நாள் வி பி சடகோபன் மெட்ராஸ்ல அவர் வீட்டுல சேஷங்கார் வந்து தங்கியிருந்தார். அந்த டயத்துல ஹி வாஸ் ஆனர்ட் பை அனதர் இன்ஸ்டிடியூஷன், அதுக்காக வந்திருந்தார் அவர். அப்போ நல்லா ஞாபகம் இருக்கு, பாச திண்ணையில உட்காந்துட்டு நாயகிய தானமா பாடினார். ஜென்ரலா நாயகி வந்து ராகமா ரெண்டர் பண்றது மூணு. சில ராகங்கள் வாசிக்கும் போது நமக்கு இதை மட்டும் சொல்லிடுறோம், ஓரளவுக்கு டெம்போ இன்க்ரீஸ் பண்ண நமக்கே தோன்றது. சில ராகங்கள் வாசிக்கும் போது இப்ப நாயகி எடுத்துட்டாலோ இல்ல எது போல கம்பஞ்சி எடுத்துனாலும் ஒரு அட்டான எடுத்தாலும் டெம்போல இன்க்ரீஸ் பண்ண முடியாது. ஒரு ஒரு மோகனம்னோ ஒரு ஹிந்தோளம்னோ எடுத்துனோம்னா நமக்கே ஒரு குஷி கிளம்பிடுறது ஆரம்பிக்கிறோம். அதாவது பேசாம இப்ப என்ன ஆயிடுறது, இது வந்து இதை விரட்டுறது. சோ இதுவும் நமக்கு தெரிய வேண்டியதான், இதுவும் ஒரு சாதனம் இல்லைங்கல. பட் முக்கியத்துவம் நாம கொடுக்கும் போது எதுக்கு முதல்ல கொடுக்கணும், இதெல்லாம் தானம் தானப்பிடிகள் இது நல்லா மீட்டு ஒரு நல்ல ஒரு பேஸ் வாய்ஸ்ல எப்படி கொடுக்கணுமோ அதே மீட்டரோட ஒரே மீட்டர்ல கொடுக்கணுமா ரைட்டர். இதெல்லாம் தான் என்னன்னா லெப்ட் ஹேண்ட். அதாவது நாம அந்த லெப்ட் ஹேண்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கொடுக்கத்தான் நமக்கு ராகம் வந்து பொழைச்சு நிற்கும். ராகம் பொழைச்சு நிற்கிறத தவிர நம்மையே அது பொழைக்க வைக்கும். அப்பதான் அப்பதான் நம்ம அதை காப்பாற்றும். ஏய் ஏதோ எனக்கு வேண்டிய மரியாதை காட்டுற, சரி நான் உன்னை பாத்துக்கிறேன். சோ
முக்கியமா இன்னைக்கு நான் எடுத்து சொல்றது என்னன்னா, நம்ம தானம் வாசிக்கும் போது ராகத்துக்கு என்னன்னா முக்கியமான ஜீவ நாடிகள் உண்டோ அந்தந்த ராகத்துக்கு எந்தெந்த இடமோ அதை நாம கம்ப்ளீட்டா எந்த அளவுக்கு முடியுமோ டு பாசிபிள் எக்ஸ்டென்ட் பண்ணினா அது என்ன ஆறுது, முடியாததெல்லாம் நாளைக்கு பாசிபிள் ஆயிடுறது. அதனால கம்ப்ளீட்டா நமக்கு எல்லா பாசிபிலிட்டிஸ்லாம் கிடைச்சிடுமானா அதுவும் கிடைக்காது. இது ஏன் கேட்கறது, ஒரு பசுல் மாதிரி இது லைஃப்ல. இன்னைக்கு கிடைக்காதுன்னு நாளைக்கு கிடைக்கிறது, சரி நாளைக்கு கிடைக்காதுன்னு நாளைக்கு கிடைச்சிடுறது. இவ்வளவு வாழ்நாள் இருக்க கடைசி கால வர கடைசி மூச்சு வர எல்லாம் கிடைச்சிடுமான கிடைக்காது, இன்னும் பாக்கி இருக்கும்ல. சோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம இதை ட்ரை பண்றது மட்டும் இல்லாம முக்கியமா நாம கையாளாத ராகங்களை தானோ ஃபார்மேட்ல ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது ஏன்னா ராகம் எடுத்துனா நாம என்ன பண்றோம், நின்னு நின்னு போறோம். ஓரளவுக்கு நாம எப்படி வேணா ட்ரீட் பண்ண முடியாது. ஆனா தானம்னு ஆரம்பிச்ச உடனே வண்டி கலக்கி விட்டாச்சு. அந்த வண்டிய ஸ்பீட் அப்படியே ஜம்னு மெயின்டைன் பண்ணி ஒரு கௌரவமா கம்பீரமா இத வீடுல வந்து அந்த கார்வைய மெயின்டைன் பண்ணி கண்டினியூட்டி மெயின்டைன் பண்ணி அந்த ராகத்தினுடைய ஒரு எந்த விதத்திலையும் அந்த அதனுடைய ஜீவன் பாதிக்கப்படாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்படி செய்யறதுக்கு தானம் இஸ் அ கிரேட் செப்பரேட் பிராக்டிஸ் ஆன் தி வீணா அப்படிங்கறத இந்த கட்டத்துல. அதுவும் இத நான் இன்னைக்கு இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றது, இட் இஸ் கம்ப்ளீட்லி டெடிக்கேட்டட் டு மை கோ வைனிகாஸ் சிட்டிங் இன் தி ஆடியன்ஸ் அண்ட் ஈக்குவலி சோ டு the other string instruments and the master the experts of the string instruments assembled here. இத கடைசியில எப்போதும் போல இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த தலைமை தாங்குற மகாவித்வான் ஒவ்வொரு வருஷமும் வந்து இங்க கடைசியில ஒரு வோட் ஆஃப் தேங்க்ஸ் மாதிரி ஆன் பிஹாஃப் ஆஃப் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி சொல்றது ஒரு ஒரு பத்தி இருக்கு. அதுக்கு முன்னால உங்களுக்கு ஏதாவது எனி டவுட்ஸ் எனி கிளாரிபிகேஷன் எனி க்வெஸ்சன் ஏதா இருந்தா அவசியம் கேளுங்க. அதுக்கப்புறம் செய்வார் ராஜமயர்வா சில வார்த்தைகள் பேசுவார். இல்ல அதாவது டெமான்ஸ்ட்ரேஷன் ஓவர் ஓவர். ஏன்னா ராகம்னு நம்ம எடுத்தோம்னா ஆகரின்னு இருக்கு, இன்னும் எவ்வளவோ இருக்கு, எவ்வளவோ ராகங்கள் இருக்கு. இப்ப நான் வந்து சுருக்கமா என்ன முடியுமோ, ஏன்னா ஜென்ரலா 11:30 நம்ம க்ளோஸ் பண்றோம், ஜென்ரலா அதை பேஸ் பண்ணி தான் நான் பண்ணினேன். சோ ஆகரிய வாசிக்கலயே நீங்க தவறா நினைச்சுக்காருங்க, ஒன்லி டைம் ஃபேக்டர். வேற எனி அதர் க்வெஸ்சன் உட்காந்து கேட்கலாம், உட்காந்து கேட்க. இப்போ மன்னிக்கணும், தவற நினைச்சுக்காதீங்க. நான் இப்போ 11:30 ஏற்கனவே ஆறுது, நீங்க மன்னிக்கணும், நான் நியாயமா சொல்றேன். இப்ப வாசிக்கணும்னா கடைசியில என்ன வாசிக்கணும், சுருட்டி தான் வாசிக்க முடியும் கடைசியில. பட் ஏற்கனவே அதெல்லாம் அந்த அந்த அதுல வரக்கூடிய அம்சங்களை நான் கவர் பண்ணியாச்சு. அது வரக்கூடிய அம்சங்கள் அதாவது எதா இருந்தாலும் வாய்ப்பாட்டுதான். இப்போ நான் வாசிச்சது ஒரு 50%னா ஓக்கலா 50 பாடினேன்னா அதே தான் வீணையில வாசிக்கிறோம். வீணைக்கும் வாய்ஸ்க்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். சோ இப்போ நான் அந்த கடைசியில வாசிக்கக்கூடிய நீங்க எதிர்பார்க்கறீங்களே அதெல்லாம் அந்த அம்சங்கள்லாம் ஆல்ரெடி ஐ ஹவ் கவர்ட் இட் இன் தி இட். அதனால நான் இதை சால் ஜாப் சொல்லி தப்பிக்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எனி அதர் க்வெஸ்சன்? யா, அது எப்போதுமே உண்டு. அதாவது வீணையில புரிஞ்சது, அதாவது வீணையிலன்னு மட்டும் இல்ல வாய்ப்பாட்டு பாடும்போது கூட அதை இப்ப சொல்றேன். கரெக்ட், இட்ஸ் வெரி குட் க்வெஸ்சன். அது வராது, ஏன்னா ஓக்கல்ல அப்படித்தான், அது ஓக்கல ஃபாலோ பண்ணி தான் இதை பண்ண ஓக்கறேன் நான் சொல்றேன். இதை இல்ல மன்னிக்கணும், அப்படித்தான் வரும் வைண்டிங்ல, எண்டிங்ல அப்படித்தான் வரும். சொல்ற இத இப்போ சுரட்டின்னு சொன்னேன் இல்லையா, அப்படித்தான் வரும் பாடும்போது அப்படித்தான் வரும். அதாவது அப்படிதான் வரும். அதாவது அந்தந்த
ஓ அதான் என்ன பண்றோம்னா ஃபேஸ் ஃபேஸா எடுத்துக்கிறோம். நம் தம் தனம் தான் அடுத்தது அப்படி ஆரம்பிப்போம். குண்டூர் போறவர ஓடிட்டு இருக்கணும் கிடையாது, மத்தியில நின்னு நின்னு நீங்க சொல்ற மாதிரி நிக்கிற இடத்துல ராகச்சாய் வரும். சார் இட்ஸ் எ வெரி குட் க்வெஸ்சன், இட்ஸ் எ வெரி வெரி பர்டினன்ட் க்வெஸ்சன். அது என்ன அர்த்தம் சார் என்னுடைய இதை நான் சொல்றேன் என்னன்னு நீங்க தவறா நினைச்சுக்காதீங்க. இந்த மிருதங்கத்தோட தானம்னு வச்சுக்கிறதே நான், அதாவது நான் கொஞ்சம் சொல்றதெல்லாம் கொஞ்சம் அப்படிதான் சொல்றேன், தவறா நினைச்சுக்காதுங்க. தானம் வீக்கா போச்சுன்னா மிருதங்கத்தை வச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு தானம் பாடுறதுன்னு உண்டு. நன்னா 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 நான் சொல்றதை கிரகிச்சுங்கோ. தானம் பாடுறதுங்கிறது வீக்கா ஆயிடுச்சுன்னு வச்சுங்கோ, இந்த ஹெல்ப்ல இதை பிடிச்சிட்டு போறது, நான் வாழை பிடிச்சிட்டு போறவன் கிடையாது. ஏன்னா மகாவித்வான்கள் எல்லாம் தானம் பாடும் போது தானமாத்தா ரெண்டர் பண்றதுக்கு அதை நான் கேட்டிருக்கேன், இந்த காதால கேட்டிருக்கேன். யார் கேட்டா போத அது எதுக்கு சரி? என்ன ஸ்வரம் பாடும் போது ஒத்துக்கிறேன், நாட் ஃபார் தானம். ஏன்னா தானத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த வேல்யூஸ் வந்து கணக்கு மாறுறது, 5, 8, 6, 9, 11 வரை வரும். வரும் என்ன பண்ணுவான் சர்வலக வச்சுண்டு. அதனால இதை வச்சுட்டு என்ன பண்றது, அதை வாழை பிடிச்சு போட்டுருக்கேன். அதனால தானம்னு நல்ல புஷ்டியான ஒரு தானமா இருந்ததுன்னா ஹெல்த்தியா இருந்ததுன்னா ஒண்ணும் தேவையில்லை, நியூசன்ஸ் இதுதான், நியூசன்ஸ் வேல்யூ தான் ஜாஸ்தி. அப்புறம் எனி அதர் க்வெஸ்சன் உட்காந்து கேட்கலாமா? ஆமா 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 ஆமா. ஏன்னா அது ஜால வராளி ஜன்யம்னு இருக்கும், நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா வராளிங்கிறது ஜால வராளி ஜன்யமா இருக்கிறதுனால நாம வந்து சுபபந்தூராளி ஜன்யம் இல்ல, சுபபத்ரன் சுபபந்தூராளி ஜன்யம் வராளிக்கு. சந்தோஷத்துல அசைவு வந்து ரொம்ப ஏமாத்துற மாதிரி இருக்கணும். அம்மா ஆண்டவனே எதுமா வரைச்சே அந்த காந்தாரம் பாரு, நான் கவனிங்க. அதுக்கு மேல போச்சுன்னா இட் பிகம்ஸ் ஜாலவராலி ஜன்யம். ஜாலவராளி ஜன்யம் இருக்கோ அந்த வராளி காந்தாரம்னே அலாதி ஒரு வேலையா அதுக்கு, வராளி காந்தாரம்னே அதுக்கு பேர். அது என்னன்னா அந்த ரிஷபத்தை தொட்டே இருப்பது. தாராளமா யூஸ் பண்ணலாம், மன்னிக்கணும், அதாவது அதிகமா யூஸ் அத்தியா யூஸ் பண்ணாம எப்ப வேணுமோ போ. இல்லாட்ட என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஆனாலும் வி ஆர் கிரியேட்டிங் ஒரு ஒரு என்னுடைய அபிப்பிராயம், மன்னிக்கணும், என்னுடைய அபிப்பிராயம் எல்லாமே சரின்னு கிடையாது, அதையும் நான் சொல்றேன். ஓகே, ஏன்னா அதுல கொஞ்சம் நான் எதுக்கா சொல்றேன்னா எங்க வேணுமோ அங்க யூஸ் பண்ணும். சில பேர் என்ன பண்ணுற வாசிப்பா உண்டு, வாசிப்பா உண்டு, அதாவது அதாவது ஏழு தந்தி எல்லாம் இருக்கும்போது அதெல்லாம் போட்டு ஓரளவுக்கு ஒரு எஃபெக்ட் பாயிண்ட். ஆனா அந்த எஃபெக்ட் கொடுக்குறதுக்கு என்ன ஆகும்னா தி கிளாரிட்டி ஆஃப் தி நோட்ஸ், கிளாரிட்டி ஆஃப் தி ராகா இதெல்லாம் சஃபர் ஆகும். அதனால இதை கெடாம எந்த அளவுக்கு முடியுமோ, புரியுதா? உன் தரம் போட வீணுக்கு முக்கியமான ஒரு இதாச்சு. அதனால பக்கத்தந்திகளை வந்து ஜுடிஷியஸா யூஸ் பண்ணலாம், வித்வுட் ராதர் மேக்கிங் அண்டியூ
இருக்கிற சந்தியெல்லாம் அவனை ஒட்டேனா பாருன்னு யூஸ் பண்ணாம. லாஸ்ட் க்வெஸ்சன், அப்புறம் ராஜமயிருவா. லாஸ்ட் க்வெஸ்சன் சார். அத வந்து சார் இட்ஸ் டோட்டலி அந்த சப்ஜெக்ட் மேட்டர் வந்து இங்க மியூசிகாலஜிஸ்ட் யாராவது ராஜமயிர சொல்ல சொல்றேன். அம்மா நீங்க ஏதோ மத்திய நீங்க வாங்க ஆண்டவன வாங்க நீங்க ஏதோ மறுபடியும் அதை கேட்க அது என்ன அது வராளிக்கா உங்களை தூங்க விடாம பண்றது உள்ள இருக்க. நமஸ்காரம். இன்னைக்கு எங்க பாலச்சந்திர சாரை பத்தி பேசுறது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். என்னன்னா சாதனைகள் புரிஞ்சவாறு நம்ம சங்கீத உலகத்தில் நிறைய பேர் இருந்திருக்கான். சாதனைகள் எவ்வளவோ பெரிய ஒரு மகத்தான அச்சீவ்மெண்ட்ஸ் சாதனைகள்லாம் புரிஞ்சவான். அதுல முக்கியமா வீணையில சொல்லப்பட வேண்டியவர் நம்ம பாலச்சந்திரன். அவருடைய சாதனை நான் சொல்றேன்னாக்க ஃபுல்லி மீனிங்ஃபுல். என்ன அந்த வீணையில என்னெல்லாம் பரிசுரமப்பட்டிருக்காரு அவர், என்னெல்லாம் ஒரு உழைப்பு உழைச்சிருக்காரு அவர். அடையப்பா சொல்றதுக்கு வார்த்தையே அம்பிடல. அந்த உழைப்பு ஒரு மகத்தான உழைப்பு, அவர் தான் உழைச்சிருக்காரு அந்த மாதிரி. அதை பத்தி சந்தேகமே கிடையாது, நோ டவுட் அட் ஆல். நான் கேட்டிருக்கேன், பெரியவாள்லாம் கேட்டிருக்கேன். கொஞ்சம் எனக்கு சாம்பசிவராளோட எனக்கு காரத்தில ரொம்ப க்ளோஸான சம்சர்க்கம் எல்லாம் இருந்திருக்கு. எழுத்தாப்புல நான் இருக்கேன், பாக்கியத்தை பண்ணினேன். அவர் உட்காந்து வீணை வாசிட்டே இருப்பார், அசக்தமா இருந்தா பர்ஃபியூம் வாசிட்டு இருப்பார். இப்படி எல்லாம் பலவிதமான கோயில அவருடைய வீணையை நான் கொஞ்சம் ரசத்தை அனுபவிச்சிருக்கிறான ஒரு பாக்கியத்தை அடைஞ்சிருக்கேன். அந்த வீணையில இந்த தானம் பத்தி ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் எடுத்து சொன்னாதான். இந்த வீணையில அந்த அழுத்தம் கனம் நயம் எல்லாம் ரொம்ப ஒரு மகத்தான ஒரு வாத்தியம் முடியாது. எப்படி சொல்றது, பாட்டு பாட்டுன்னு சொன்னார், அது வாஸ்தவம் தான். அவர் சொல்றது ஃபீல் பண்றது நாங்களா எல்லாரும், நாங்க சத்தியமா உள்ளவா எல்லாரும் ஃபீல் பண்ற இடம் அது. அது கரெக்டா சத்தியமா சொல்றார் அவர். வாத்தியம் கீதானுவர்த்திச்சான்னு ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர்ல சொல்லப்படுறது. முதல்ல எடுத்த உடனேயே வாத்தியம் கீதானுவர்த்திச்ச, வாத்தியங்கள்லாம் பாட்டை அனுசரிச்சு அப்படின்ட்டு. அந்த பாட்டை அனுசரிச்சுன்னு சொல்ற போது பாட்டுக்கு முக்கியமான ஸ்தானம் இருக்கு. அந்த பாட்டுல சொல்ற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் சொல்லணும், அதோட ஒரு முக்கியமான பிரின்சிபல் எல்லாம் வச்சுக்கணும், எல்லாத்தையும் சேர்த்து மீனிங் ஃபுல்லா தான் சொல்லப்பட்டிருக்கு. அதை ரொம்ப அழகா அந்த தானம்னு சொல், தானம்னு சொல்றத எவ்வளவு கரெக்டா அது பாட்டோட பாட்டோட இதுன்னு சொல்லி சொல்ல. நான் ஒண்ணு கூட சொல்ல, ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல விரும்புறேன். பாட்டுல அந்த மாதிரி மகத்தான ஒரு அர்த்த புத்தியோட தானம் பாடின வாழ்நாரும் ரொம்ப அநேகமா இப்ப இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு சொல்லத்தான் தோன்றது. நான் கேட்டிருக்கேன் அந்த காலத்துல ரொம்ப பெரியவா செலவா ரொம்ப பாடியிருக்கேன். அவள பேர் பேரெல்லாம் சொல்லுவானே, பெரியவாள் பேர் பேர் சொல்ல எனக்கு தெரியும், அவளெல்லாம் தெரியும். நான் கேட்டிருக்கேன், பட் இருந்தாலும் அவன் சொல்லல. வயத்துல இருந்து நாதம், அந்த அந்த வயத்துல இருந்து தானத்தோட சப்தம் இருக்கு, அனந்தம்ங்கிற அந்த சப்தம் வயத்துல இருந்து ஹுங்காரமா வரும். அப்படி வரும் அந்த அந்த நாதத்தை வயத்துல இருந்து கொண்டு வந்து தானம் பாடின ஒரு மகானுபாவெல்லாம் இருந்திருக்கான். அதை நினைச்சுதான் அவர் வாசிக்கிறார். அவர் வீணையில இந்த மாதிரி தானத்தை இவ்வளவு அழுத்தமா வாசிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமசாத்தியம். அது மாத்திரம் இல்ல, பாட்டுக்கு பாட்டு ஒண்ணு எடுத்துட்டா கூட ராகத்தெல்லாம் அவர் இங்க பாலச்சந்திரன் இருக்காரு, அவர் இந்த ராகத்தை பத்தின ஒரு கன்செப்ஷன் இருக்க ரொம்ப வசதி. ராகத்துல அவர் கரெக்டா அந்த என்டைட்டி சுரூபத்தை நல்லா கரெக்டா தியானத்தோட வச்சுன்னு பாத்துட்டு இருக்காரு. எவ்வரி வேர் இன் எவ்வரி ஃப்ரேஸ் எவ்வரி பிட் பாத்துட்டு இருக்காரு, ஹி நோஸ். அது மாத்திரம் இல்ல, இது நாங்கெல்லாம் பாடுறவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கூடிய வரல எங்க லிமிடேஷன்ல பாத்துட்டு இருக்கோம் வச்சுங்களேன். எங்களுக்கு எல்லாம் அந்த ஆரிஜின் என்னட்டா நம்ம திருமூர்த்தியுடைய கிருத்திகள் எல்லாம் அன்னைக்கே நான் சொன்னேன். இங்க திருமூர்த்தியுடைய கிருத்திகள் இருந்தா இந்த ராக சுரூபம் எங்களுக்கு கிடைக்கிறது. அந்த மாதிரி அதை வச்சு பேஸ் பண்ணித்தான் நாங்க பாடிட்டு இருக்கோம். அதை நாங்க விட்டுற முடியாது, அதை லட்சியப்படுத்தி ஒண்ணுமே காரியமே கிடையாது அப்படின்னு நான் மூணு நாள் சொல்லியாச்சு. இது வரலையும் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா எங்களுக்கு பேச விட்டுட்டு நாங்க என்ன பண்ண முடியும், எங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயத்துல ஒண்ணு இருக்கிறத விட்டுட்டு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. அதை விட்டுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி இதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை பாடி இதை பாடுதான் அவனு பாட தயாரா இல்ல. அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்கு பேஸ் ஒரு ஒரிஜினாலிட்டி கூட கொடுத்த எங்க பெரியவா கொடுத்த சொத்து
தியாகபிரமம் தீட்சிதர்வாத சாமாசாஸ்திரிகள் கொடுத்த சொத்து, அதை பேஸ் பண்ணின இந்த ராகபாவம், இந்த ராகபாவம் இருக்கே அதுக்கு எத்தனை பேஸ் ஒரு அசாவேரிய அவர் அதிக வாசிச்சார், இன்னைக்கு வாசிச்சார், நாங்கெல்லாம் பாடிட்டு தான் இருக்கோம். இந்த அசாவேரிய எங்க தியாகராஜ சுவாமிகள் எங்க தீட்சிதர்வாள் எல்லாம் எப்படி வடிச்சு வச்சிருக்கா, பிக்சர் அப்படியே ராகஸ்வரூபத்தை பிக்சர் பண்ணி வச்சிருக்கா. அந்த பிக்சர் பண்ணி வச்சுக்கிட்ட எங்களுடைய நாங்க நிஜமா பக்தி பூர்வமான அப்ரோச் எங்களுக்கு எல்லாம் இருக்கத்தான் இருக்கு, சந்தேகமே கிடையாது. எங்களுக்கு சங்கீதத்துல பக்தி உண்டு, அந்த பக்தி பூர்வமான அப்ரோச் தான் எங்களுக்கு பல ரகசியத்தையும் தெரிவிக்கிறது, ரகசியங்கள் எல்லாம் எங்களுடைய அப்ரோச் தான் எங்களுக்கு தெரிவிக்கிறது. ஹலோ, ஆமா ஆமா, இன்னர் சீக்ரெட் ஆஃப் ராகா, ராக ரகசியங்கள் சொல்லி சொல்லலாம். ராக ரகசியங்கள் எல்லாம் எப்படி பிடிச்சா தேவையில்ல, என்னமா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பாடுறேன், என்னவோ எனக்கு தெரிஞ்சதை பாடுறேன். அவர் இன்னொரு காரியம் பண்றார், இந்த அம்மா கேட்டா வள்ளம் கேட்டா அந்த தௌசல்லாம் கேட்டாலே ஆல்சோ தட் என்னன்னா, எங்க எதை எப்படி பிடிக்கணும், எந்த வெட்டில எதை பிடிக்கணும்ங்கிறது அவர் ரொம்ப மாத்திரவர். எப்படி பிடிச்சா அந்த ராகபாவத்தை கம்ப்ளீட்டா ஃபுல்னஸோட கொண்டு வர முடியும், எங்க இருந்து பிடிச்சா எந்த ஆரிஜினோட பிடிச்சாக்க அத கரெக்டா ஒரு ஃபுல்னஸ் ஆகும், சிங்கி பாடுற மாதிரி எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கறதுல அவர் தரோவா ரிசர்ச் பண்ணி இதுல இருந்தா தேவையா அதுல இருந்த மண்டையை உடச்சுக்கோரு. அது ஐநோ ஐநோஷ் மென்டாலிட்டி, ஒன்னு எடுத்துருந்தாலும் லேஸ்ல விட்டுற மாட்டார் அவர் எப்பவுமே. இஸ் ஹேவிங் எ டீப் ஸ்டடி இன் எவ்ரிவேர், இன் எவ்ரி ஃப்ரேஸ், எவ்ரி சப்ஜெக்ட், இன் எவ்ரி எல்லாத்துலயும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இது, அந்த மாதிரி உள்ள ஒரு சுபாவம் இருக்கிறதுனால என்னன்னு கேட்டாக்க எல்லாம் தூண்டி துருவி பாக்குறதுன்னு சொல்லிட்டு, இந்த வராளியில காந்தாரத்தை ஆரோகணத்துல அவரோகணத்துல எப்படி பிடிக்கலாம், ஆரோகணத்துல எந்த பிரச்சனை பிடிச்சா அப்படியே அந்த ஃபுல்னஸ் பாவம் வரும் அப்படிங்கறதெல்லாம் கரெக்டா அவர் வீடியோல வாசிக்கிறது. ஐ திங்க் ஐ டெல் இட் இட்ஸ் அத்தாரிட்டி, இப்படி இப்ப இருந்தாத்தான் அந்த ஃபுல்னஸ் வருதுங்கிறத அவர் ஸ்தாபிச்சிருக்கார், வாசிக்கிறார், நாம கேட்கிறோம். அந்த மாதிரி இந்த தானத்தை எவ்வளவு அழகா வாசிச்சார். இன்னொன்னு சொல்றேன்னா, இந்த கனராகம் நாட்டை கௌள ஆரம்பி வராளி ஸ்ரீராகம் இருந்த கனராக பட்சம் தானத்துக்கு ஏற்பட்டதுன்ட்டு ரொம்ப அந்த காலத்து ரொம்ப நாளா பழைய நாள்ல இருந்து வாசிட்டு வந்திருக்கா. இங்க சாம்பசிவரோட வாசி நான் நிறைய கேட்டிருக்கேன், என்னவா வாசிப்பறவர் பா, இந்த சாம்பசிவியர் இந்த கனராக தானத்தை வாசிச்சாருன்னு அபாரமா வாசிட்டு இன்னமும் எனக்கு தோன்றது. பாலச்சந்திர சாமிக்கு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்கோ, நான் என்ன சொல்றேன், எனக்கு இருந்தா தோணித்துன்னு கேட்டாக்க, வாட் ஐ வாஸ் ஃபீலிங், வாட் ஐ வாஸ் ஃபீலிங் தென், நீங்க சொன்ன போதும் அவளுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீராக விட்டு ஸ்ரீராக விட்டு மணிரத்துக்கு போகணும்னு தோணல, என்ன ஆரபி விட்டு தேவகாந்தாரிக்கு போகணும்னு தோணல, அதுல ஏன் மெர்ஜா எடுத்துருப்பா போட்டுருக்க அவளுக்கு தேவரிஜா இன் தென்செல்ஸ் அப்படித்தான் இருந்துட்டு அதை விட்டு போறதுக்கு மனசு இல்லாம அப்படியே அதையே வாய்ச்சிருந்து லைஃப் கொடுத்து இருந்துட்டா. என்ன பண்ண முடியும், அவாவா மனோபாவா அது, நாம என்ன பண்ண முடியும். கனராக பட்சங்கிறது அது, அது ரொம்ப அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டே இருந்து அதுலயே அந்த சௌக்கியத்தை கண்டு மகான் பாவெல்லாம் நிறைய இது பண்ணிருக்கா. அதுல இதெல்லாம் விட இதெல்லாம் விட ஒரு பெரிய ஒரு முக்கியமான அம்சம் அவர்கிட்ட, ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னு கேட்டாக்க, ஹி இஸ் இன்னோவேட்டிவ் இன் தி கிளாசிக்கல் பேக்ரவுண்ட். அதாவது கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்ல இன்னோவேட்டிவா என்ன பண்ணலாம் வித் இன் தட் கிளாசிக்கல் பேக்ரவுண்ட். இந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புறேன், நல்லா தட்டுப்ப பாதகம் இல்லை. இந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்ங்கிறத பத்தி என்ன சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் அதான் சொல்றேன். அந்த கிளாசிக்கல் பேக்ரவுண்ட்ல இன்னோவேட்டிவா பண்றதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நான் கருதுறேன். அது நிறைய பண்ணினவர் அவர். இந்த மாதிரி இவ்வளவு நல்ல அழகா ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனை இவ்வளவு ஒரு மகத்தான சாதனை புரிஞ்சு நம்ம பாலச்சந்தர் பண்ணியிருக்காரு, அதை பத்தி நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் அது போறவே போறாது. அதனால நான் அது சொல்லிட்டு இருந்தாக்க இன்னும் எவ்வளவு சொல்றது என்ன சொன்னாலும் போறாது, அதை பத்தி ஒரு ஐ நோ தட். பட் அதனால இந்த இவ்வளவு சந்தோஷமா இவ்வளவு நல்லா மனப்பூர்வமா எல்லாத்தையும் சொல்லி அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு கன்சீல் பண்ணிக்க மாட்டார், என் மாதிரி தெரிஞ்ச எல்லாம் மனசுல பட்டதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லணும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நமக்கு தெரிஞ்ச யாருக்கா பயன்படுறதா இருந்தா அது பயன்படணும்னு சொல்றதுல அவர் அக்ரஸ்தானம் வகிக்கிறார். ஏற்கனவே அக்ராசனம் வகிச்சவர் அவர். அதனால இதெல்லாம் சொல்லி என்னுடைய சந்தோஷத்தையும் உங்களுடைய சந்தோஷத்தையும் இந்த இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டி நிர்வாகிகளுடைய சந்தோஷத்தையும் எல்லாத்தையும் தெரிவிச்சு நான் நன்றி செலுத்துறேன். நமஸ்காரம். எல்லாரும் என்ன மன்னிக்கணும், அதாவது இவருடைய இந்த வீண வாசிப்பு இந்த தானம் இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு அன்பர் ஒரு ரசிகர் என்ன பண்ண, அவரை தன்னறியாம ஸ்பான்டேனியஸா அவர் மெல்டாகி உருகி போயிருக்கார், உருகிறதோட நிக்கல வெண்ண உருகி நாங்கெல்லாம் சந்தோஷப்பட்டுருந்தோம் அப்படி இல்லையே விட்டுறல அவர். அவர் என்ன பண்ண, எங்க பாலச்சந்தருக்கு ஒரு அன்பளிப்பு அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கவர் கொடுத்துருக்க, ஒரு பெரிய அமௌண்ட் லட்சம் ஏதோ அவருடைய இது, அவர் ஒரு 300 ரூபாய் அவர் அன்பளிப்பா அழிக்கணும்னு சொல்லிட்டு இது அன்போட கொடுத்துருக்காரு. அதை நான் கொடுக்கறது நமக்கு பெருமை அடையிறேன்.